அசிஷியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வை அறிவோம். 4-4 வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1-3-02-2024 செவ்வாய். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் தெளிவும் உறுதியும் அடைந்து உண்மையாகி இயற்பியல் உலகில் முகாந்திரமாக மாறிவிடும், நிறைவேறிவிடும். ஆகவே சூழல் நம்மை உருவாக்குகிறது என்பதை விட நாமே நம்மை உருவாக்குகிறோம் என்பதுதான் உண்மை. செயல்பாட்டு அருள்வாழ்வு. பேறு பெற்ற பிரான்சிஸின் வாயிலிருந்து ஒளிரும் வாள்கள் வெளிப்பட்டதை சகோதரர் பசிபிகோ கண்டார். அன்கோனா என்ற இடத்தில் உள்ள மார்ச்சில் உலக வழியில் தன்னை இழந்து, தன்னை மறந்து, கடவுளை அறியாது வீணானவைகளில் விபச்சாரம் செய்து வாழ்ந்த ஒருவர் இறந்தார். பாடல்களின் மன்னன் என்று அழைக்கப்பட்ட அவர் நாட்டுப்புற பாடல்களின் இளவரசனாக இருந்து உலகளாவிய கவிதைகள் படைத்து வந்தார். சுருங்கக்கூறின், உலக செல்வாக்கு அந்த மனிதனை எவ்வளவு உயர்த்தி இருந்ததென்றால் அவரை பேரரசரை வெகு விமரிசையாக முடிசூடினார் என்றே நான் சொல்வேன். இவ்வாறு இருளில் நடந்து வீணானவற்றின் நுகத்தினால் குற்றங்களை இழுத்து திரிந்த இந்த பரிதாபத்துக்குரிய மனிதர் அழிந்து போகாமல் இருக்க இறை இரக்கம் அவர் மேல் கனிவு கொண்டு அவரை அந்நியப்பட்ட நிலையிலிருந்து அழைக்க தீர்மானம் கொண்டது. கடவுளின் அருளால் பேறு பெற்ற பிரான்சிஸும் இந்த மனிதரும் அடைப்பட்ட பெண் துறவியர் மடாலயம் ஒன்றில் சந்திக்க நேர்ந்தது. அங்கு பேறு பெற்ற பிரான்சி தன் உடன் சகோதரர்களோடு தனது மகள்களை சந்திக்க வந்திருந்த போது அந்த மனிதரும் தனது உறவினர் பெண் ஒருவரை காண அங்கு வந்திருந்தார். அந்த சமயம் ஆண்டவரின் கரம் அவரை தொட்டதும் அவர் தன் ஊன கண் கொண்டு புனித பிரான்சிஸ் 2 மின்னும் வாள்களால் சிலுவை வடிவில் குறிக்கப்பட்டிருந்ததை புனித பிரான்சிஸ் 2 மின்னும் வாள்களால் சிலுவை வடியில் குறியிடப்பட்டிருந்ததை கண்டார். அவற்றில் ஒன்று அவரது தலையிலிருந்து கால் வரை நீளமாகவும் மற்றொன்று அவரது மார்பின் குறுக்கே ஒரு கையிலிருந்து மறு கை வரையிலும் நீண்டும் இருந்தது. அதுவரை அவர் பிரான்சிஸை அறிந்திருக்கவில்லை. இப்போது இந்த அதிசய குறியால் அவர் சுட்டி காட்டப்படுவதும் அவரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். அவர் கண்ட அந்த காட்சியில் தாக்கமுற்றவராக எதிர்காலத்தில் நல்லதொரு வாழ்வு வாழ்வதாக சபை சம்மதம் செய்யத் தொடங்கினார். ஆனால் பேறு பெற்ற பிரான்சிஸ் அங்கு இருந்த அனைவருக்கும் பொதுவாக போதித்து கொண்டிருந்த பொழுது அந்த மனிதரை நோக்கி கடவுளின் வார்த்தை என்னும் வாளை நீட்டினார். அவரை தனியாக அழைத்து சென்று சமூகத்தின் வெறுமையையும் உலக வெறுப்பது பற்றியும் உலகை வெறுப்பது பற்றியும் நயமாக எடுத்து சொல்லி கடவுளின் தீர்ப்பு குறித்து எச்சரித்து அவரது இதயத்தை ஊடுருவினார். இதை கேட்டவுடன் அந்த மனிதர் இதற்கு மேல் வார்த்தைகளை குவித்து கொண்டே போவதில் என்ன இருக்கிறது, செயல்படுத்த தொடங்குவோம் என்று என்னை மக்களிடமிருந்து விலக்கி எடுத்து பேரரசிடம் திருப்பி கொடுங்கள் என்றார். மறுநாள் புனிதர் அவரை துறவு ஆடை கொண்டு உடுத்தினார். அவர் ஆண்டவரின் அமைதிக்குள்ளாக திருப்பி கொண்டு வரப்பட்டதால் அவருக்கு சகோதரர் பசிபிகோ என்று பெயர் சூட்டினார். அவருடைய மனமாற்றம் பலருக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. ஏனெனில் அவரது பயனற்ற தோழர்கள் பெருந்திரளாக எங்கும் பரவி இருந்தனர். பேறு பெற்ற தந்தை பிரான்சிஸின் தோழமையை அனுபவித்த சகோதரர் பசிபிகோ அதுவரை அவர் உணர்ந்திராத அருள் பொழுவை அனுபவித்தார்.
மற்றவர்களிடமிருந்து மறைக்கப்பட்ட பலவற்றை அவர் மீண்டும் மீண்டும் காணும் பாக்கியம் பெற்றார். சிறிது காலம் கழித்து பெயர் பெற்ற பிரான்சிஸின் நெற்றியில் பெரிய தாவ் அடையாளத்தை கண்டார். அது மயிலின் பல வண்ண வட்டங்களால் அழகூட்டப்பட்டிருப்பதாக தோன்றிற்று. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. வாழ்க்கை ஒரு சீக்கியம் அனுபவம். நம் சகோதரர்களை தேடி அவர்களை கண்டுபிடிக்கும் இடம். மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டவன். மிருகங்கள், பறவைகள், தாவரங்கள் கூட கடவுளின் படைப்புகள். ஆனால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். நமது பூமிக்குரிய வாழ்வில் நாம் சகோதர சகோதரிகளாக மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ திட்டம். குழந்தை நிலையில் இருந்து சகோதர சகோதரிகளாக ஆவதற்கான பக்குவம் அடைய வேண்டும். அதில்தான் மனித வாழ்வின் மகிமை இருக்கிறது. இறையரசின் தனிப்பட்ட குணம் இந்த சகோதரத்துவம். காயினும் ஆபேலும் ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர்கள் என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மாறவில்லை. அசிசியின் பிரான்சிஸ் சகோதரத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். அசிசி பிரான்சிஸ் சகோதரத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். அவரது சபையின் பெயர் அசிசியிலிருந்து தவத்தினர் என்பதிலிருந்து ஆர்டர் ஆஃப் ஃப்ரையர்ஸ் மைனர், சிறிய சகோதரர்களின் சபை என்று மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உத்வேகம் பெற்ற பிரான்சிஸ் சீக்கேம் என்பதை குறிக்கிறது. அவரது வாழ்நாளில் சகோதரர்களின் ஆன்மீக தேடல் மற்றும் இன்றும் பிரான்சிஸ்கன் இயக்கம் என்று அழைக்கப்படுவதிலும் தொடர்கிறது. ஒரு பிரான்சிஸ்கன் குடும்பத்தினர் அனிமேட்டர், பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். உயர்ந்தவர் அல்ல அவர், சகோதரர்களில் ஒரு சகோதரர் மட்டுமே. பிரான்சிஸ் தனது எழுத்துக்களில் சகோதரர் அல்லது சகோதரர்கள் என்ற சொற்களை 306 முறை பயன்படுத்தியுள்ளார். அண்ணன் என்ற சொல் பட்டமல்ல, இது நற்செய்தி மதிப்பை கொண்டுள்ளது. நீங்கள் சகோதரர்கள், மத்தேயு 23:8. கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் சகோதரத்துவம். கடவுளின் பிள்ளைகளாக பிறந்த நாம் சகோதர சகோதரிகளாக வளர வேண்டும். பரஸ்பர உறவின் திருத்துவ அருள் வாழ்வை கடைபிடிக்க நாம் பழகி கொள்கிறோம். மூவொரு இறைவனில் யாரும் மற்றவர்களுக்கு கீழாகவோ அல்லது மேலாகவோ இல்லை. இறை தலைமையில் ஆதிக்கமோ கீழ்ப்படிதலோ இல்லை. புனித பனவச்சர் புனித தமத்திருத்துவத்தை ஒரு நிலையான மதிப்புக்குரிய அன்பு நடனம் என்று விளக்குகிறார். நாளை சந்திப்போம்.